வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி உறுதி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், சிஏஜி அறிக்கை, டான்ஜெட்கோ, அவங்க மின்வாரி அதிகாரிகள் வீட்டில், அமலாக்கத்துறை ரெய்டு, ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு, தொடர்ந்து அதிமுக அரசு மேல நிறைய குற்றச்சாட்டுகள், கொடநாடு கொலை கொலை வழக்கு வேகம் எடுத்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது திடீர்னு அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி 2021 2021 தேர்தல் அடிக்கும் போது பிரமாண பத்திரத்தில் சொத்து விவரங்களை மறைத்து விட்டார் அப்படின்னு மிலானி அப்படிங்கிற ஒருத்தர் எம்பி எம்எல்ஏக்களுக்கான நீதிமன்றம் அங்கே வந்து ஒரு புகார் ஏற்கனவே போட்டிருக்கார். அந்த புகாரின் மீது விசாரித்த நீதியரசர்கள் இதை வந்து முகாந்திரம் இருக்குது, அதனால் இதை வந்து போலீஸ் விசாரிங்கன்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் மிலானிக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வரி செய்தி தானே அப்படின்னு கூட எல்லோரும் நினைக்கலாம். எல்லாமே ஒரு வரி செய்தி தான். ஜி ஸ்கொயரில் ரைடு அப்படிங்கிறது ஒரு வரி செய்தி தான். பிடிஆர் ஆடியோ ஒரு வரி செய்தி தான். அரசியலில் ஒன்றுக்கு ஒன்று முடிச்சு கண்டிப்பாக இருக்கும். திடீர்னு இந்த விஷயங்கள் வேகம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு நாள் அமைதியாக இருக்கும் போது 2 வருஷம் முடிஞ்சும் போது இப்போ தான் ஜி ஸ்கொயர் முறைகேடு அப்படின்னு அண்ணாமலைக்கு தெரியுமா? இல்லை வந்து திமுக இத்தனை சொத்து வாங்கியிருக்காங்கன்னு அண்ணாமலைக்கு தெரியுமா? திடீர்னு எப்போயோ எடுத்த பிடிஆர் ஆடியோ இப்போ வருது. 11 மருத்துவக் கல்லூரிகள் விஷயத்திலேருந்து, நெடுஞ்சாலைத்துறை ஊழல்லேருந்து, குட்கா பிரச்சனையிலேருந்து, வேலுமணி பிரச்சனையிலேருந்து, தங்கமணி, எல்லாம் ஒரே சேர வருவதற்கான காரணம் என்ன? இப்போ இந்த சொத்து விஷயம், இந்த சொத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். இந்த சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்றவர் ஜெயலலிதாவும் சசிகலா அவர்கள். அதனால் இந்த சொத்து குவிப்பு வழக்கு உங்ககிட்ட இருக்கிற தகவலை நீங்கள் மறைத்து நீங்கள் வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணிங்கன்னா அது வந்து பின்னாடி பெரிய பிரச்சனையாக வரும். உண்மை ஏற்க பட்சத்தில் ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி கர்நாடகத்தில் வந்து இவர் மோசடி பண்ணிட்டாரு, யார், ஓபிஎஸ் தரப்பு மோசடி பண்ணிடுச்சு, அதிமுக வேட்பாளர்னு சொன்னதே இவர்கள் தப்பு அப்படின்னு அவர்கள் மேலே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்றைக்கி அவங்க வந்து மோசடி வழக்கு போட்டிருக்காங்க, இதை மேல்முறையீடு போகிறாங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதே மோசடி பிரச்சனையை, அதாவது தன்னுடைய கிறுக்க சொத்தை மறைத்த விஷயத்தில் இந்த விஷயம் வந்து எப்படி ஆகும், இதை வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ளப் போகிறார்? ஏற்கனவே இந்தந்த இடத்துலலாம் வந்து முறைகேடு நடந்திருக்குது. அந்த விவரங்கள் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையோ இல்லை வந்து திமுகவே போன ஆட்சியில் இருக்கும்போது கவர்னர்கிட்ட கொடுத்தாங்க, இவ்வளோ பேர் முறைகேடு பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இப்போ என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்புள்ள அவங்க சம்பந்தி, அவருக்கு மகன், எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து பணம் எப்படி பரிமாறப்பட்டது, இங்கேருந்து கர்நாடகத்தில் என்ன தொழில் பண்ணுறாங்க, எல்லா விஷயங்களும் வரும். அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடிய இங்கே இந்தந்த சொத்து இருக்குதே, இந்த சொத்தை ஏன் இதில் காமிக்கலை அப்படின்னா, அது வந்து 21 தேர்தல்லையே காமிக்கலைன்னா அது ரொம்ப பெரிய சிக்கலாக ஒன்றும், இது வந்து பெரிய சிக்கல்னா கூடங்க பெரிய சட்ட சிக்கல். ஒரு சாதாரணமாக அவதூறு வழக்குக்கே பாருங்கள், 2 வருஷம் போட்டு ராகுல் காந்தியை வந்து வீட்டெல்லாம் காலி பண்ண சொல்லி பெரிய பிரச்சனை. அப்படிங்கும்போது இந்த வழக்கை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் தெரியல. இந்த வழக்கை பொறுத்த நம்ம பார்க்குறது என்ன, எல்லாமே ஒரே நேரத்தில் வரும்போது அடுத்து என்ன வழக்கு? இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாம் வந்துருச்சுங்க, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? பிடிஆர் ஆடியோ வெளியிட்டாச்சு, ஜி ஸ்கொயர் வெளியிட்டாச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு கேள்வி வருது. அதேமாதிரி அதிமுகவில் அடுத்து என்ன வர போகுது? திமுகவை நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லும் போது அதிமுக வந்து நிறைய, ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்காங்க, நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. திமுக வட்டாரத்தில் கேட்கும் இல்லைங்க, இதெல்லாம் வந்து ஒன்று ஏற்கனவே 7-8 பேரை போயிருக்கோம், இப்போ அடுத்து ஒரு ஸ்டெப் வரும் சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் சேலம் இளங்கோவன் வீட்டிலாம் ஏற்கனவே ஒரு வேலை முடிஞ்சது. இன்னும் அவருக்கு யார் அவரை யாரை டச் பண்ணால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் ரைடு நடக்கிற மாதிரி நினைக்கிறோமோ அவர்கள் அடுத்தடுத்து நடக்கும். ஏன்னா எம்பி எலெக்ஷனும் எல்லாம் நடக்கும்ல. இந்த வழக்கு இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருக்கு காவல்துறையில் பாதுகாப்பு வேற கொடுக்கணும்னு நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்குது, நீங்கள் வந்து கோஹெட் போலீஸ் விசாரிங்கன்னு சொல்கிறதே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போதே நெடுஞ்சாலை பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை சிபிஐ விசாரணைலாம் வேணாம், லோக்கல் போலீஸாக விசாரிக்கணும்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்தபோது அந்த கேஸ் அப்படியே இருந்தது. திமுக ஆட்சி வந்தபோது இவங்களால் மாற்றி பேச முடியல. திமுகவில் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அந்த இதை கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே சிபிஐ விசாரிச்சிருந்தாலும் பரவாயில்ல, சிபிஐ விசாரணை இவங்களை வந்து ஸ்டே வாங்கியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி, அவங்க சம்பந்திக்கு வந்து டெண்டர் கொடுத்த வழக்கில். இப்போ அதையும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கிறது. இப்போ திமுக மேலே நிறைய கேள்விகள் எழுது எல்லாருமே. என்னங்க எடப்பாடி பழனிசாமி நிறைய பேர் மேலே கேஸ் போட்டீங்க, ஏன் ஓபிஎஸ் வந்து நீங்கள் ஊழல் பண்ணியிருக்காரு முதல்ல நீங்கள் தான் சொன்னீங்க,
யார் மேலேயுமே கேஸ் இல்லை. குறிப்பாக ஓபிஎஸ் ஆகுது பரவாயில்ல, எடப்பாடியாவது பரவாயில்ல, மற்ற யார் மேலேயுமே நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்களே அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. அதனால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் அப்படி கட்டாயத்தில் இருக்காங்க. எடுப்பார்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா எம்பி எலெக்ஷன் வரைக்கும் வந்து விட்டுருவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு. எவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் பிஜேபி திமுக மேலெல்லாம் ரைடெல்லாம் விடலையா, இன்னும் திமுக ஃபைல்ஸ்ன்னு சொல்லலையா, ஆடியோ வழி இல்லையா, அதனால் திமுகவும் தற்காத்துக்கொள்ள கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க. விரைவில் அதற்கான நடவடிக்கை, அதுக்கெல்லாம் இது பூர்வாங்கமான நடவடிக்கையை நம்ம எடுத்துக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.